மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் 42வது கூட்டம் காணொலி காட்சி மூலம் இன்று நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் துறையின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டனர். சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்ட பின்னர் மாநிலங்கள் எதிர்கொள்ளும் இழப்பீடுகளை ஈடு செய்வதாக மத்திய அரசு உறுதியளித்திருந்தது. அதன்படி மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையில் பெருமளவு தொகை நிலுவையில் இருப்பதால் அதுகுறித்து இந்த கூட்டத்தில் மாநில அரசுகள் கோரிக்கை எழுப்பும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. 2019-20 நிதியாண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடாக மாநிலங்களுக்கு 165,000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியது. அதற்கு முந்தைய நிதியாண்டில் 69,725 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் மாநிலங்களுக்கு மத்திய அரசு ஒட்டுமொத்த இழப்பீடாக வழங்க வேண்டிய 151,000 கோடி ரூபாய் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. இதனை விரைந்து வழங்க வேண்டும் என்று மாநில அரசுகள் கோரி வருகின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.